2017 ஆம் ஆண்டு இவருடைய இயக்கத்தில் இருக்கிற விரைவில் தமிழ்ல வரப்போற டூலெட் அப்படிங்கிற படம் வந்து மிக பல நாடுகள்ல பல அரங்குகளை வெளியிட்டு நம்மளோட தமிழ் சினிமா வந்து உலக சினிமாவில நிலைநிறுத்திட்டு வராங்க. அந்த திரைப்படம் 2017 ஆம் ஆண்டு சிறந்த படத்திற்கான விருதை வழங்கியுள்ளது. இது மட்டும் இல்லாம பேசும் படம் கடைசி இருக்கை பார்வையாளரின் குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு சினிமா கட்டுரைய மிகவும் சிறப்பாக தமிழ்ல வெளிவந்திருக்கு. அவரை இன்னைக்கு பாலமீதரன் சார்பாக கலந்துரையாடலாம் கேட்கிறேன். வணக்கம். இது மாதிரி ஒரு நிகழ்வை எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பார்க்குற ஒரு ஏற்பாடை செய்திருக்கிற நண்பர் ராஜேந்திர பாலாவுக்கும் எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த பாலுமந்திர சார் அவருடைய பேரில் இது நடக்கிறதுக்கும் முதல்ல நன்றியும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரியான படங்கள் பார்க்கறதுக்கான இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வேடிக்கை பண்ணுக்கும் டிஸ்கவரிக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு அஜயன் பாலாவில் நாங்கள் படங்கள் பார்க்கணும்னு நினைக்கும்போது மனோரமா தேட்டரும் தேட்டர் இருந்தது, ஃபிலிம் சேம்பர் தேட்டர் இருந்துச்சு, ஸ்ரீதேவின் நிறைய ஏகப்பட்ட தேட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் அப்படியே ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் படத்தை பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன அரங்குகளில் அதுவும் முழுமையாக இல்லாமல் அந்த படத்தை பார்த்துருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா படுது. இந்த படம் வந்து நான் ஆக்சுவலாக உலக சினிமாவில் எழுதுறதுக்காக ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதான் நான் த்ரில்லர் அப்படின்னாலே ஹிச்காக்கு வந்து நம்ம நினச்சிட்ருந்தோம். ஹிச்காக்கெல்லாம் ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்காரு. ஹிச்காக்கே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. சில நிறைய விமர்சகர்கள் வந்து ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க ஹிச்காக்கோட. இப்போ உதாரணத்துக்கு வந்து சைக்கோவில் வந்து அவர் அந்த ஒரு பெண்ணை வந்து அந்த குழியில் கொல்லும்போது அதில் இருக்கிற மாண்டே ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இந்த லாரி வந்து கவுட போகிற இடத்துல வர்றதுக்கான ஷார்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் பொதுவாக த்ரில்லர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விதமான ஆன்டிசிபேஷன் சொல்லுவாங்க. என்னென்னா நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாக நீங்கள் காட்டும்போது அதில் இருக்க த்ரில்லர் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்காக காத்திருக்க வைக்கும் போது அது பெரிய ஒரு பரபரப்பை கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கோம், நான் ஒரு 15 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் ஃபிலிம் டைமுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பற்றி பேசுகிறாருங்கிறதுல வந்து ஃபிலிம் டைமுக்குள்ளே வரும்போது பெரிய சுவாரஸ்யம் இருக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் இதே ஒரு இந்த அரங்குக்குள்ளே நான் பேசுகிற இந்த மேசைக்கு அடியில் ஒரு வெடிகுண்டு இருக்குங்கிறது முதல்ல நீங்கள் காட்டிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்ட் இது என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து ஒரு ஆன்டிசிபேஷனாக உருவாக்கும். இதை தான் ஹிச்காக் வந்து தன்னோட எல்லா படங்களையும் நான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த படத்தை பார்க்கும்போது ஃபிலிமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவான படம். அதாவது நம்ம வேகம் அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக கட் பண்ணுவது தான் வேகமான படத்துக்கான ஒரு அடிப்படை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு ஷார்ட்டுங்கிறது ஒரு 2 செகண்டுக்கு ஒரு ஷார்ட், பட பட படப்படம் ஷார்ட் இருந்தால் அந்த படம் வந்து வேகமான படம் அப்படிங்கிறது நம்ம தவறான ஒரு புரிதல் நம்ம வச்சுருக்கோம். ஷார்ட்டில் வேகமே கிடையாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்லோவாக இருக்கும். அந்த லாரி அவங்க எடுத்துகிட்டு போகிறதும் சரி, அந்த பாறையில் வந்து அவர் வந்து அந்த ஒரு குச்சியை வச்சுட்டு அதில் அந்த கெமிக்கலை ஊற்றும் போதும் சரி, முதல் முறை நான் படம் பார்க்கும்போது ஒரு டீ சாப்பிட்டு அந்த படம் பார்த்தோம்னா டீயை வச்சுட்டேன் அந்த இடத்துல. ஏன்னா எந்த இடமா வெடிக்குமா ஊற்றிக்கிட்டு இருந்து வெடிச்சு நம்ம கை சதவீதமாங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பதட்டத்தை இந்த படம் வந்து இந்த அளவுக்கு, அதாவது ஒரு ஃபிலிம் டெக்னிக்கல் த்ரில்லிங் எலிமெண்ட்ஸுங்கிறாங்க, அதான் இந்த மாதிரி ஒரு காட்சி படிமத்துக்குள்ளே படம் பார்க்குறவங்கெல்லாம் பதட்டமடைய வைக்க முடியுமாங்கிறது எப்போ நீங்கள் பாருங்கள். 1953 கிட்டத்தட்ட 65 வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரியான ஒரு படத்தை எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்தில் கேமராலாம் இங்கே வந்து 2C கேமராவோட இருந்திருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற கேமரா வந்து V-Finder நீங்கள் திருப்பலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி. அப்போ வந்து நீங்கள் V-Finder குனிஞ்சு தான் பார்க்கணும் கேமராவில், ஏன்னா அது வந்து ஃபிக்ஸடு. அந்த மாதிரி இதில் அந்த லாரி சீக்வன்ஸ், லாரி வந்து எப்படி விழுகிறதுங்கிற ஒரு விஷயம், அப்போ இந்த பாறையை உடைக்கிறதுங்கிற விஷயம், அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தோணுச்சுன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இது வந்து ரொம்ப ஒரு பைபிள் மாதிரி. அதாவது ஒரு முன் மாதிரி அந்த படத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் அதை பாகுபடுத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. இப்போ ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து ஃபோர் ஷேடான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிகழ்வு நடக்க போகிறதுக்கு முன்